எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லா மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னென்னா, இப்போ படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாம் நாளைக்கு பாருங்கள் படத்தை. பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியும் நம்ம படம் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்குன்னு சொல்கிறத விட, இந்த படம் சம்மந்தப்பட்டு இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலான்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸுக்கு, ஏன்னா படம் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன், எனக்கு தெரிஞ்சு 10 மந்த்ஸில் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஏதோ ஒரு ஹை பட்ஜெட்டட் ஃபிலிமாக இருந்தாலும் பேக் டு பேக் எவ்ரி மந்த் வந்து ஆல்மோஸ்ட் 20 to 25 days ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஸ்டாப் ஒர்க் நடந்திருக்கு ஃப்ரம் ப்ரெப்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே. ஸோ தேங்க்ஸ் டு நிர்மல் வந்து ஒரு சோலோவில் 5 languages இப்போது வந்து படம் ரிலீஸ் ஆகுது, இன்க்ளூடிங் ஹிந்தி. ஸோ அந்த அவுட்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்டாப்பாக எனக்கு தெரிஞ்சு 24/7 ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் உங்கள் டீமு, ப்ளஸ் வந்து வித் லாட் ஆஃப் க்ரியேட்டிவ் இதுவும் இன்புட்ஸும் இருக்குது அதில். ஒன்று செகண்ட் வந்து பல்லவி சிங் காஸ்டியூம் டிசைனர். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதில் ஸ்க்ராட்ச்லேருந்தே ஆன் எவ்ரி லெவலில் எல்லா காஸ்டியூம் எப்படி இருக்கணும், என்ன மூடு, என்ன கலர் தீமு, எல்லாமே டீமோட கோஆர்டினேட் பண்ணி அந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்ட் டைரக்டர், மோஸ்ட் ஆஃப் த படம் வந்து இந்த படம் நாங்கள் ஃபுல்லாக செட்டில் தான் எடுத்தோம். நிறைய டைமே இருக்காது, பேக் டு பேக் இந்த செட்டு நடக்கும்போது அந்த அடுத்த பக்கத்தில் இன்னொரு செட்டு பேரலலாக எப்போவுமே ஒரு 4 செட் ஒர்க் போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து எங்களுக்கு அதை ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் தெரியாமல் வந்து நல்லா பண்ணி கொடுத்த கிரணுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் பார்த்த அரபிக் குத்துல இருந்தால் அந்த மாலில் வர எல்லாமே வந்து இந்த 6 மந்த்ஸில் பண்ணது தான் அது எல்லாமே. ஸோ தேங்க்ஸ் கிரண். நெக்ஸ்ட் வந்து மனோஜ். மனோஜ் வந்து இந்த படத்தில் நிறைய டெக்னிக்கலி புது புது விஷயம்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. சீனியர் கேமராமேன், நிறைய படத்தில் வந்து வந்தோம் வேலை பார்த்தோம் போனோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப அதை தாண்டி ஒரு பேஷன் ஒரு லவ்வோடு வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஸ்பெஷல் என்ன சொல்கிறது ஒரு இன்புட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அஸ் எ டீமாக வந்து டெக்னிக்கல் டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்ஸ் மனோஜ். அப்புறம் டான்ஸ் கோரியோகிராஃபர் ஜானி, 2 சாங் பண்ணியிருக்கோம். 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு ஆக்சுவலாக தமிழ் தெரியாது, பட் நம்ம டீமோட அவர் அப்படியே தமிழ் மாதிரியே தெலுங்கு பேசுவார், நாங்கள் தெலுங்கு மாதிரியே தமிழ் பேசி ஏதோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துட்டோம். அந்த 2 பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் ஒன்று அரபிக் குத்து நீங்கள் பார்த்த அந்த மூவ்ஸ் மாதிரி இன்னும் பாட்டு ஃபுல்லாகவே அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தில் நாளைக்கு பாருங்கள். சேம் ஃபைட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு. இந்த படம் வந்து ரெகுலர் படத்தோட இன்னும் நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண படங்களோட இதில் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ நிறைய ப்ரெப்பு நிறைய எஃபர்ட் இருந்திருக்கு ரெண்டு பேருக்கும். தேங்க்ஸ் டு அன்பறிவு ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட் லைக் விடிவி சார், ஷாஜி சார், அப்பர்ணா, சதீஷ், ரெட்டின், யோகி, பாபு, இவன் எல்லாருக்கும் எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக இல்லாமல் வந்து நம்ம எவ்வளோ தான் பேக் டு பேக் ஷூட் பண்ணிகிட்டே இருந்தாலும் டேட் கேட்டாலும் எல்லாமே ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் நிறையா ரிஹர்சல்ஸ் எல்லாமே வந்து பண்ணாங்க. யாருக்கு இது வரைக்கும் நான் ஷூட் பண்ணதில்லை, யார்கிட்ட இருந்துமே ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததில்லை, நமக்கும் இருந்ததில்லை. ஸோ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி பண்ணிட்டாங்க. அதை நான் சொல்லிக்கிறேன், புரியல, பக்கத்தில் இருக்காரு அது ஓகே. அவர் வந்து எனக்கு தெரியல, நான் சொல்லிக்கிறேன் இவர் சொல்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பூஜாக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா பூஜா காஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நிறையா டவுட் இருந்தது. ஏன்னா எனக்கு எப்போவுமே நான் காஸ்ட் பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்ப்பேன். எல்லாருமே இப்போது விடிவி சார்னா எனி டைம் ஃபோன் அடிக்க முடியும், ஃபோன் அடிச்சு இதை இப்படி பண்ணிக்கலாம் இப்படி மாற்றிக்கலாம் டேட் வேணும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில், மோர் தென் பெரிய ஆர்டிஸ்ட் போகிறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் மீடியாக்கார ஆர்டிஸ்ட்டாக ஓரளவுக்கு சின்ன ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, பட் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து எனக்கு விஜய் சாரோட ஒரு நியூ காம்போ ஒரு பேரிங் தேவைப்பட்டுச்சு. ஸோ பூஜாவும் சார் ஸ்கின் டோன்லேருந்து ஹைட்லேருந்து எல்லாமே இந்த பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஒரே பயம் என்னென்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து தெலுங்கில் ரொம்ப பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க, ஹிந்தி படம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, டேட்ஸ் அகாமடேட் பண்ண முடியுமா, இங்கே வந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொலாப்ஸ் பண்ணிடுவாங்களா, கொஞ்சம் அதெல்லாம் நிறையா இருந்துச்சு அப்போ நிறைய பேர் சொன்னாங்க. பட் வந்து அவங்க ஷூட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு இவர் போடுற சீனோட 10% கூட அவங்க வந்து எதுவும் இது பண்ணுறது இல்லை. இவர் கூட வந்து எப்போ கேட்டால் இது அது என்ன 9 மணிக்கு வந்துட்டேன் ஷார்ட் எடுக்கலன்னு 9:05 ஒரு ஃபயராக நிற்பார், காலையில் 7 மணிக்கு வருவாங்க, திருப்பி நம்ம நான்ஸ்டாப் சிங்கிள் கால் ஷீட் டபுள் கால் ஷீட்லாம் கிடையாது, நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 o'clockனா கூட அப்படியே சிரிச்சுட்டே போயிடுவாங்க. தேங்க்ஸ் டு பூஜா அண்ட் யுவர் டீம், எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, ஹாப்பியாக ஜாலியாக, ரொம்ப ஹம்பிள் அண்ட் வெரி சின்சியர் ஹார்ட் ஒர்க்கிங். தேங்க்ஸ் டு யூ. முன்னாடி சொல்லிட்டு
அண்ணா அண்ணா இல்லைண்ணா நான் மனப்பாடம் பண்ணதை பேசிடுறேண்ணா, இல்லைண்ணா நான் குழம்பிடுவேன், நான் பண்ணதை விட்டு வேற எங்கேயோ போய்டும், அது மட்டும் நான் பேசிடுறேன், நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அரசியல் எனக்கு என்னென்ன தெரியும். ஸோ வந்து இன்னொன்று சார், ஓகே சார், சார் சார் அப்புறம் வந்து ஒரு கேரக்டர் இருந்தது படத்தில், கொஞ்சம் எனக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு நியூ ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுது, பட் சேம் டைம் சினிமா நல்லா தெரிஞ்ச ஆள் மாதிரி வேணும். ஏன்னா நிறைய பேர் நான் கொஞ்சம் இப்போ இந்த ரெட்டின் இவரெலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு டாஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து கான்சென்ட்ரேட் ரொம்ப பண்ண மாட்டாங்க, அதனால் நம்ம அவங்கள அப்படியே ஒரு ஜாலியாகவே வேலை வாங்கணும்னு. ஸோ இந்த கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காம்போ ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து சாரும் ஷாஜி சாரும் தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள போட்டால் நம்ம வேலை கொஞ்சம் பாதி கம்மி அப்படின்னால ஷாஜி சார் நான் பேசினோம், காசு பண்ணிட்டோம். செல்வா சார் மட்டும் எனக்கு நடிப்பை நம்ம நடிக்க கேட்டு ஏதாவது அஃபண்ட் ஆகிடுவாரா கோச்சிப்பாரா அந்த மாதிரிலாம் நிறையா தாட் இருந்தது. அப்போ தான் சாணிக்கா இதன் படத்தில் வந்து சார் நடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சு சரி ஓகே தைரியமாக ஒரு வாட்டி போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டு ஒரு 10 minutes சார்கிட்ட கதை சொன்னேன். சார் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அப்புறம் ரொம்ப டவுட் இருந்துச்சு, ஐயோ தேவையில்லாமல் நம்மளாம் ஏதாவது ராங்காக பண்ணிட்டோமா, இப்போ சார் வந்து அவரே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா கரெக்டாக இருக்குமா என்னன்றது தெரியல, நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங்கிலேருந்து அந்த ஷூட் ஒரு 10 to 12 days பண்ணியிருப்போம் சாரோட. உள்ளே வரும்போது அந்த நம்ம இவ்வளோ பெரிய டைரக்டர்ன்ற எல்லாமே அந்த எல்லாமே வெளியில் வச்சுட்டு ஒரு நார்மலாக ஒரு புது ஆர்டிஸ்ட்டை நம்ம காஸ்ட் பண்ணால் எப்படி வருவாங்களோ ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக வந்துட்டு பேபி மாதிரி நம்ம கொடுக்குற ஸ்கிரிப்ட் தான், அதை தாண்டி எதுவும் பண்ண மாட்டார், இது பண்ணுங்கள் இது பண்ணாதீங்க இது பண்ணுங்கன்னா எல்லாமே அதுக்குள்ளே டோட்டலி ஒரு டைரக்டர்கிட்ட சரண்டரான மாதிரி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தார். அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஷூட்டிங்கில், பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக படம் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே செல்வா சார் கேரக்டர் ரொம்ப, விஜய் சார்னு சொன்னார், எனக்கு செல்வா சார் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி. சார் தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் சார், தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் தென் விஜய் சார், சார் அனிருத் சொல்லணும், அனி வந்து எல்லா படத்துக்குமே நான் என்னோடய எல்லா படத்துக்கும் அனி தான் மியூசிக்கு. எப்படின்னா கேமரா எவ்வளோ முக்கியமோ நான் படம் எடுக்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு வந்து அணியும் முக்கியம். ஸோ நான் படம் கதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே சவுண்ட் எப்படி இருக்கும் எல்லாமே பேச ஆரம்பிப்பேன். எனக்கு அவர் கொடுக்குற பாசிட்டிவிட்டி தான், என்றைக்காவது லோவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் தான் ஒரு மோட்டிவேஷன், அந்த ஸ்டுடியோ அதுதான் இருக்குது. ஸோ வந்து அது ஒரு இன்செப்பரபிள். ஸோ எனக்கு வந்து இந்த அணியோட மியூசிக் இந்த ஃபிலிம், ஸோ தேங்க்யூ அனிருத் எல்லா படத்துக்கும். ஃப்ரம் கோலமாவிலேருந்து இப்போ வரைக்கும் அவர் என்ன சப்போர்ட் பண்ணாரோ எல்லாமே அது இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போகுது. இஸ் அ வெரி லாயல் ஃப்ரெண்ட் ஆல்சோ, அதனால் தேங்க்யூ ஸோ மச் அனி. அப்புறம் ஃபைனலி இல்லை இன்னும் ஒருத்தருக்கு சன் பிக்சர்ஸ் சொல்லணும். சரி இந்த கோவிட் டைமில் வந்து இவ்வளோ பெரிய இவ்வளோ நம்பர் ஆஃப், ஏன்னா எவ்ரிடே ஆல்மோஸ்ட் நாங்கள் ஷூட் பண்ணும்போது 400 to 500 பீப்புள் இருப்பாங்க ஸ்பாட்டில். அது அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு செட் ஒன்று போட்டு ஒரு மாலில் நடக்கிற ஒரு கதைன்றதுனால எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய மால் மாதிரியே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஏன்னா விஜய் சாரை வச்சு நம்ம எங்கேயோ லைவ் மாலில் லைவ் இடத்துல போய் எடுக்கணும், நாங்கள் டெல்லி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம், அங்கே கூட எதுவும் முடியல எங்களால். ஸோ அதனால் அதே மாதிரி ஒரு மாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னும்போது அந்த ஐடியா கேட்கும்போதே யாராக இருந்தாலும் ஐயோ இது நடக்கிற காரியமாக எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம்னு சொல்லி அது அங்கே நம்ம ஒரு டிமோட்டிவேட்டிங்காக தான் போய் அது கடைசியில் வேறு மாதிரி போய் முடியும். ஆனால் சன்னு தான் இது ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ஆக்சுவல் ஒரு மால் என்ன சீலிங் ஹைட் இருக்கும் என்ன விட்த் இருக்கும் என்ன லென்த் இருக்குமோ அந்த டெப்த் அண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செட்டு போடுறது காரணமாக இருந்தது வந்து சன்னோட சப்போர்ட் தான். ஃப்ரம் டே ஒன்று நான் வந்து இவர் மாறன் சார்கிட்ட கதை சொன்ன அன்னையிலேருந்து எனக்கு வெரி சர்ப்ரைசிங் என்னென்னா, நான் கதை சொல்லும் போது மாறன் சார் அண்ட் விஜய் சார் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்தாங்க இருந்து கதை சொன்னேன். எனக்கு நான் டெலிவிஷன்லேருந்து வந்தனால பேசிக்கலி எனக்கு நான் அவர் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்ப்பேன் மிஸ்டர் மாறன் சார். அவர் அந்த கதை கேட்டு நான் ஃபஸ்ட்டு கதையெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நினச்சேன், பார்த்தா அவர் கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கதையில் டிஸ்கஷனே அதுக்கு அங்கேருந்து ஒரு 5 நாள் போயிருக்கும். சார் அவருக்கு தோன்ற ஐடியா சொல்லுவார், அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது அவங்க இன்னும் எவ்வளோ பேஷனாக எவ்வளோ சின்சியராக இருக்காங்க, அதனால தான் அந்த ஹைட்ஸில் இருக்காங்கன்னு. அந்த படத்தில் ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸ் வரும், அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபைட் வச்சு நம்ம படத்தை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறதில் அதை வந்து அந்த படத்தில் அகாமடேட் பண்ணதும் அவர் சொல்லி தான் அதை கரெக்டாக கதைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கு. ஸோ அவ்வளோ சின்சியர் ரொம்ப பேஷனேட்டோட இந்த படத்தில் வந்து அவங்க நாட் ஓன்லி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ப்ரொடியூசர் மாதிரி மட்டும் இல்லாமல் இதை வந்து ரொம்ப அவங்க க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபிலிமாக வந்து எடுத்து பண்ணி கொடுத்ததுக்காக சன் பிக்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. மாறன் சார் அண்ட் காவ்யா எல்லா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், என்னோடய சின்சியர் தேங்க்ஸ். தென் வந்து விஜய் சார், விஜய் சார் தான் இது எல்லாத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் ஏன்னா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் கதை சொன்னேன், சார் கதை கேட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் டு இன்டர்வலில் பண்ணலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவர் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து சொன்ன அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னென்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க நான் ரெடி, நான் நீங்கள் வந்து மீதி விஷயத்தை பார்த்துக்கோங்க இதான் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து சரி நான் ரொம்ப லெத்தாஜிக்காக இருப்பாங்க, ஒரு பாதி கேட்பாங்க பாதி கேட்காம இந்த மாதிரிலாம் நினச்சோம். பட் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதோட டபுள் த எஃபர்ட் வந்து ஆன் ஆல் எவ்ரி சைட் இருக்கும், ப்ரெப்பாக இருந்தாலும்
சும்மா ஒரு ப்ராக்டிஸோ இல்லை ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப சின்சியராக இருப்பார், சின்சியராக பண்ணி கொடுத்தாரு. எங்கே ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் நமக்கு ஏதாவது மைண்ட் ஏதாவது ஆகிற மாதிரி இருந்தால் கூட அவர் சப்போர்ட் பண்ணி எல்லாமே க்ளீனாக பண்ணார். ஸோ அதுக்கு நம்ம ஜென்யூனாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட்டையும் கரெக்டாக சின்சியராக எடுத்து கொடுக்கணும்னு அஸ் எ டீமாக ஒர்க் பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும். ஸோ நீங்கள் நாளைக்கு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு விஜய் சார் ஃபார் ஆல் திஸ். ஸோ நாளைக்கு ரிலீஸு, எல்லாம் தியேட்டரில் பார்த்து உங்கள் கருத்து சொல்லுங்கள். அவ்வளோ, தேங்க்யூ.